பங்காளிகளா அடிச்சு தூக்கலாமா? ஆனா இந்த உலகத்திலேயே ஏங்க காப்பி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இன்னொரு டைரக்டர் சொன்ன பதில அப்படியே காப்பி பண்ணி சொல்லி இந்த திரைப்பட உலகத்திற்கே பெருமை சேர்த்த நம்ம அட்லி சாருக்கு நம்ம பதிலுக்கு என்ன கைமாறு செய்ய போறோம்னே நமக்கு தெரியலங்க. அட பாவிங்களா, திருடுறதுல கூட ஒரு புத்திசாலித்தனம் இல்லையாடா? இருக்கிற சுவராஜனி சார் ஏழுதான். அந்த இன்டர்வியூல டைரக்டர் ஜீவா சார் ஸ்வரம்ன்றது ஏழு அப்படின்னு சொல்லி கரெக்டா தான் சொல்லியிருப்பாரு. பட் நம்ம டைரக்டர் ஓவர் ஸ்மார்ட் ஆச்சே, சோ கிரியேட்டிவா திங்க் பண்றேன்னு சொல்லி ஸ்வரத்துக்கு பதிலா ராகம் அப்படின்னு போட்டு அப்பட்டமா மாட்டிக்கிட்டாரு. நீங்க ஏழு ராகம் தான், ஏழு தாளம் தான். இந்த விஷயத்தை எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமா கன்வே பண்ண மிஸ்டர் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா இந்த கண்டென்ட்காக நாங்க ஒரு வருஷம் உட்காந்து யோசிச்சோம், ஒன்றரை வருஷமா உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படிலாம் நாங்க போய் சொல்லவே விரும்பல. சோ இந்த கிரெடிட்ஸ் கண்டிப்பா அவருக்கு தாங்க போய் சேரணும். இவ்வளவு படங்களை காப்பி பண்ணி அதை படமாக்கி அந்த படத்தை பிளாக் பஸ்டர் ஆக்கி இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் என்னோட ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு கூச்ச நாச்சமே இல்லாம சொல்ற நம்ம டைரக்டர் சாருக்கு காப்பி லைன் அப்படின்னு ஒரு பேரை வச்சு அவர் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைக்க விரும்பலங்க. அதனால் இன்று முதல் உலக மக்கள் அனைவராலும் இவர் காப்பி காட்சிலா என்றே அழைக்கப்படுவார் என்று கூறிக்கொள்கிறோம். டைரக்டரை வச்சும் ப்ரொடியூசரை வச்சும் பேர் வாங்கினவங்க நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க பேரையை வச்சு பேர் வாங்கினவர் தான் நம்ம காப்பி காட்சிலா. ஆமாங்க, மெர்சல் படத்தில் ஒரு விஜயோட பேர் வெற்றி, இன்னொரு விஜயோட பேர் மாறன். ரெண்டையும் சேர்த்து பாருங்க, வெற்றி மாறன், இது ஒரு டைரக்டரோட நேமு. அதே மாதிரி பிகில் படத்தில் ஒரு விஜயோட பேர் மைக்கேல், இன்னொரு விஜயோட பேர் ராயப்பன். ரெண்டையும் சேர்த்து பாருங்க, மைக்கேல் ராயப்பன், இது ஒரு ப்ரொடியூசரோட நேமுங்க. என்ன, படத்தோட கதை தான் காப்பி அடிச்சாரு, சீனை காப்பி அடிச்சாரு, எல்லாம் ஓகே. ஆனா இப்படி பேரை கூடவா காப்பி அடிக்கணும்? ஆனா இதை நம்ம அவர்கிட்ட கேட்டோம்னா, இதுக்கு பல வருஷம் நான் யோசிச்சேன், பல வருஷம் ஸ்கிரிப்ட் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கதை சொல்லுவாருங்க. ஏழு ராகம் தான், ஏழு தாளம் தான், ஏழு ராகம் தான், ஏழு தாளம் தான். கதை, சீன்ஸ், பேரு, ட்ரெஸ் அப்படின்னு காப்பி பயணத்தை தொடர்ந்த நம்மளோட அட்லி சாரு தலையில வைக்கிற விக்கையும் விட்டு வைக்கல. ஏன்னா பைரவா படத்துல விஜய் யூஸ் பண்ண அதே விக்கை தான் மெர்சல் படத்துலயும் அதே விஜய்க்கு யூஸ் பண்ணிருக்காரு. ஓ, டு பீ வெரி ஃப்ராங்க் அண்ட் அஃப்ரண்ட் டு யூ, அந்த பைரவால யூஸ் பண்ண சேம் விக்கு தான் இந்த தளபதி கேரக்டரோட விக். ஓ, டு பீ வெரி ஃப்ராங்க் அண்ட் அஃப்ரண்ட் டு யூ, அந்த பைரவால யூஸ் பண்ண சேம் விக்கு தான் இந்த தளபதி கேரக்டரோட விக். ஆண்டவரே, வெற்றிமாறன் அப்புறம் கோமாளி படத்தோட டைரக்டர் போன்ற பல டைரக்டர்ஸ் அவங்க அந்தந்த படங்களை எந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த டைட்டில் கார்டில் ஓப்பனாகவே போட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க மனசாட்சி உள்ள பெரிய மனுஷங்க. ஆனால் நம்ம காப்பி காட்சிலா அட்லீஸ்ட் சார் ஒரு நாயை கூட விட்டு வைக்கிறது இல்லை. ஐயோ, தப்பாக எடுத்துக்காதீங்க, அந்த நாயோட டிசைன் பிடிச்சி போனால் நம்ம அட்லீஸ்ட் சார் அதே டிசைனில் ஒரு ஷர்ட்டும் தைச்சு போட்டிருக்காரு. நல்ல விஷயம் எங்கே இருந்தாலும் அதை பச்சைக்கணு காவி பண்ணி லஜக்கன்னு போடுற மனப்பாங்கு நம்ம காப்பி காட்சியில் விட்டால் வேறு யாருக்குங்க வரும்? ஒரு இன்டர்வியூவில் நம்ம சார்ட்ட உங்கள் லைஃபோட கோல் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, நான் நிறையா சம்பாதிச்சு பிரேசிலில் ஒரு காப்பி எஸ்டேட் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ்டேட்லேயும் காப்பியா? அதாவது எல்லாரும் யூஸ் பண்ற கீபோர்ட்ஸ்ல மொத்தம் 105 பட்டன் இருக்கும். ஆனா நம்ம அட்லீஸ்ட் சார் யூஸ் பண்ற கீபோர்டில் மட்டும் கண்ட்ரோல் ஏ சி வி அப்படின்னு 4x4 பட்டன் மட்டும்தான் இருக்கும். அதாவது கண்ட்ரோல் ஏ அப்படின்னா செலக்ட் ஆல், கண்ட்ரோல் சி அப்படின்னா காப்பி, கண்ட்ரோல் வி அப்படின்னா பேஸ்ட்டுங்க. ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றத மட்டுமே மோட்டிவாக வச்சு இவர் எல்லாத்துலேயும் செயல்படுறாரு அப்படின்ற விஷயம் எல்லாத்துக்குமே தெரிய வருது. வாங்க
ஹலோ ஹலோ அசோகே எங்கடா இருக்குற என்னோட சேவை பாலிவுட்க்கு தேவை அப்படின்னு முடிவு பண்ண நம்ம காப்பி காட்சியில நேரா கிங்கான் போயிருக்காரு. கிங்கான் இல்லங்க, கிங் கான். கிங் கான்னா பாலிவுட்டோட சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் சார். நானும் நம்ம கதையை எவங்கிட்டையாவது சொல்லி அந்த கதையை ஒரு படம் ஆக்கப்படலாம்னு பார்த்தா சொல்றேன், குடும்பத்துல பூரா ஒரே குழப்பமா இருக்க. அவர்கிட்ட நம்ம அட்லீஸ்ட் சார், நான் ஒரு வயசா இருக்கிறப்பவே உங்களை மைண்ட்ல வச்சு இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன் சார், இந்த ஸ்கிரிப்ட நீங்க பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அத ஷாருக் கான் ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு ஊர்ல ஏயா பாதி கதை சொன்னதுக்கே இப்படி சாதிச்சிய, மீதி கதையை நான் எப்ப சொல்றது? கதை தான் சொல்லியாச்ச, கையடு. பட் அன்பார்ச்சுனேட்லி அங்க விளையாண்டு இருந்த ஒரு குழந்தை டப்பு டப்பு டப்புன்னு இங்க ஓடி வந்து, அங்கிள் அங்கிள் இந்த கதை தமிழ்ல கமல் நடிச்ச நாயகன் படத்தோட கதை அப்படின்னு ஷாருக் கான் சொல்லியிருக்கு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, ஏமா நீ இப்பதான் கண்டுபிடிச்சிருக்க, நான் இவர் வந்து கதை சொல்ல ஆரம்பிச்சப்பே கண்டுபிடிச்சிட்டேன், ஏன்னா நான் சின்ன வயசுல அந்த படத்தை 10 தடவை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அட்லிய நாசுக்கா கலாச்சு மறுபடியும் ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்து கொடுத்து தமிழ்நாட்டுக்கே அனுப்பி வச்சிருக்காரு நம்ம கிங் கான். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன், அதாவது ஷாருக் கான் கதை சொல்லி பிரேக்அப் ஆன நம்ம காப்பி காட்சியில மறுபடியும் அணில வச்சே படம் எடுக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அந்த அணில போய் பார்க்க போகுது. ஆனா அந்த அணில ஆல்ரெடி இன்னொரு மரத்துல ஏறிடுச்சு. காட்சியிலாவும் எவ்வளவு கூப்பிட்டு பாக்குது, ஆனா அந்த அணில் இறங்கவே இல்லை. ஆனா சும்மா விட்டுருமா நம்ம காட்சியிலா? ஒண்ணு அந்த அணிலோட வாழை பிடிக்கும், இல்லாட்டி அந்த அணிலோட காலையாவது பிடிச்சி அடுத்த ப்ராஜெக்ட ஓகே பண்ணுதா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன். No suit, no surname, no problem, brand. கொரோனா லாக்டவுன் டைம்ல நம்ம விஜய் சார் மணி ஈஸ்ட் வெப்சீரிஸ் பார்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மணிரத்னத்தோட பழைய கிளாசிக் மூவிஸ் எல்லாம் வேற பார்த்திருக்காரு. சோ இனிமேல அட்லியோட பப்பு விஜய் சார்ட்ட வேகாது. ஒருவேளை அப்படி புது ஸ்கிரிப்ட்னு விஜய் சார்ட்ட இவர் கொண்டு போனாலும் அது ஈஸியா எங்க இருந்து காப்பி அடிக்கப்பட்டுச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சு அட்லிய கப்பை செடிச்சிருவாரு நம்ம விஜய். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்தப்பில்லையோ, நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். தெரி, மெர்சல், பிகில் ஆகிய மூன்று படங்களுமே பக்காவா காப்பி அடிச்சு எடுத்த படம் அப்படின்றது இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். ஆனா இந்த படத்தில் நடிச்ச நம்ம தளபதிக்கு மட்டும் இது தெரியாமையா இருக்கும். என்னடா பண்ண? சுட்டுட்டேன். எங்கடா சுட்ட? அதான் சொன்னேனே, நம்ம அட்லி சாரு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓபன் பண்றதுக்காக கஷ்டப்பட்டு யோசிச்சு, ஆஹா எந்த குழந்தை சொல்றப்ப பார்த்தாருன்னு தெரியல, ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்ற ஒரு பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. நல்ல வேலை பி ஃபார் பால் அப்படின்னு வைக்கலங்க. முதுகுக்கு பின்னாடி இருக்கிறவன் பேருக்காக இல்ல, நெஞ்சில் இருக்கிறவன் ஊருக்காக விளையாடு. இதே டயலாக் சம்பந்தமா இன்னொரு செம்ம மேட் ஒண்ணு இருக்குங்க. அதாவது பிகில் படத்தோட கதை என்னதுதான் சொல்லிட்டு கே பி செல்வா ஆல்ரெடி கோர்ட்ல கேஸும் போட்டிருக்காரு. அந்த கேஸ் இப்ப வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட கே பி செல்வா அவர்கள் 2018 அந்த கதைக்கான ரிசர்ச்ல சில ஃபுட்பால் மேட்சஸ் போய் பார்த்திருக்காரு. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆன அவரு தன்னோட ஃபேஸ்புக் பேஜ்ல சில வேர்டிங்ஸை கோட் பண்ணி ஸ்பெஷலா போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த வேர்டிங்ஸை அப்படியே தமிழ்ல கன்வெர்ட் பண்ணி அதை சூப்பரான டயலாக்கா தன்னோட படத்துல வச்சு கைதட்டு வாங்கினவர் தான் நம்ம அட்லி சார். முதுகுக்கு பின்னாடி இருக்கிறவன் பேருக்காக விளையாடு, நெஞ்சில் இருக்கிறவன் ஊருக்காக விளையாடு. இப்படி பல இடங்களுக்கு போய் ஃபுட்பால் மேட்சுகளை பார்த்து அதை ரிசர்ச்சும் பண்ணி பாயிண்ட் பை பாயிண்டா நோட் பண்ணி கே பி செல்வா சார் சொந்தமா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனா அதை அலேக்கா காப்பி பண்ணி பிகில்னு ஒரு படத்தை எடுத்து அதை பிளாக் பஸ்டர் ஹிட்டும் கொடுத்து அந்த செல்வா சாரோட கேரியரை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாரு நம்ம காப்பி காட்சிலா. இன்னும் சிலர் அட்லி சார பத்தி ட்ரோல் போடாதீங்க, இதோட நிறுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க நிறுத்துறதுக்கு ரெடியா தான் இருக்கோம், ஆனா அட்லி சார் என்னைக்கு காப்பி அடிச்சு படம் பண்றதை நிப்பாட்டுறாரோ அன்னைக்கு தான் நாங்களும் நிறுத்துவோம். செருப்புடா.
அம்முக்கு டும்முக்கு அம்மா டும்மா.